அன்புள்ள ஆண்டவர் இரட்சகமாய் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, நீங்கள் பேசுங்கப்பா, உம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறேன் என்று ஆண்டவரோடு நீங்கள் இணைந்து இருக்கிறப்போ ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். ஒருவேளை நான் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனிதன், ஒரு எளிமையான மனிதர், ஆனால் நீங்கள் ஆண்டவரோடு இணைந்திருக்கணும். ஆண்டவரோடு இணைந்திருக்கிறப்போ அந்த ஆண்டவர் உங்களோடு பேசும் ஆண்டவர். டிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனி, டிஎஸ் பட்டம்புடி, டிஎஸ் பெருங்காயம், ஈசோ, மற்றபடி டிஎஸ் மசாலா, பெட்ரோல் பங்க், ஸ்கூல் டேனியல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கோருக்குப்பேட்டை, ஒரு பெரிய ஸ்கூல், மற்றபடி பெரிய ஹாஸ்பிட்டல், இப்படிலாம் ஆண்டவர் நிறைய தந்திருக்கிறார். ஒன்றும் இல்லாமல் வாழ்க்கையை ஆரம்பித்த எங்களுக்கு ஆண்டவர் பெரிய நல்ல ஒரு வசதியான வாழ்வை தந்திருக்கிறார். எல்லா நிலையிலும் எங்களை உயர்த்திருக்கிறார். அதோட கிஃப்ட் என்னென்னா, 64 ஆண்டுகளை முடித்து 65வது ஆண்டுகளை போகிறேன் நான். இப்போ எனக்கு 64 வயது. இப்போ எனக்கு 35 வருஷமாக சுகர் வியாதி. எத்தனை வருஷமாக? 29 வயசில் சுகர் வியாதி வந்துருச்சு. என்னது, 3வது மகன் பிறந்த பிறகு எனக்கு சுகர் வியாதி வந்துருச்சு, கண்டுபிடிச்சேன். ஆரம்பத்தில் ஒரு சின்ன டேப்லெட் தான், அந்த மாத்திரையோட ரெண்டு காசு, அதில் அரை மாத்திரை போட்டால் போதும். இன்றைக்கி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 100-150 ரூபாய்க்கு போடுறேன்னு நினைக்கிறேன். காரணம், டயட் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்ததால். இருந்தாலும் 35 வருஷம் இன்றைக்கி அந்த வியாதி வந்து பெரிய லெவலில் பாதிக்கவே இல்லை. சுகர் வியாதி வந்து நல்ல வியாதின்னு நான் சொல்லுவேன். எதுக்குன்னா, டயட் கண்ட்ரோல் வந்து அது ஒன்றுமே பண்ணாது. நீளன் மாதிரி கூடிய மாத்திரை மருந்து, இப்போ நான் டயட் கண்ட்ரோலுக்கு வந்துட்டேன்னா மாத்திரை மருந்து கூட எனக்கு தேவைப்படாது. அதுதான் உண்மை. ஒருவேளை நேற்று மதியானம் ஒரு ஃபங்க்ஷன் போனேன், நல்ல மட்டன் குழம்பு, தூத்துக்குடியில் கொடுக்குற மாதிரி மட்டன் குழம்பு, அப்படி கறி நிறையா, கரண்டி நிறையா அள்ளி போடுவாங்க, சிக்கன் இல்லை, ஆட்டுக்கறி. அதுதான் அந்த தூத்துக்குடியோட குழம்பும். ஒயிட் ரைஸ் வச்சு அவங்க பிரியாணி விரும்ப மாட்டான், வெள்ளை சாதம் வைக்கணும், பெரிய கரண்டி நிறைய உள்ள கார, அதாவது ஆழத்தில் போய் மீன் பிடிங்கிறாரு. ஒரு கல்யாணத்தில் போன மாதம் போய் அட்டன் பண்ண 2 வாரத்துக்குனால, அப்போ எனக்கு சாப்பாடு போட சொன்னவர் ஆழத்தில் மீன் பிடுறானே, என்னங்க அங்கங்கே கடல் இருக்குன்னா அந்த பக்கெட்டுக்குள்ளே ஆழமாக போட்டு கறி அள்ளணுமா, கீழே இருக்க கறியை. அப்படி சாப்பாடு நேற்று மதியம் சூளையில் செல்பால் சர்ச்சில் முடிஞ்சோடனே சூப்பர் பாயாசம். அப்படி வாங்கில வச்ச உடனே அப்படி எடுக்கே தோணலை. சூப்பர் ஐஸ்கிரீம். இப்போ உங்களுக்கு சாப்பிடணும் போகிறதில்ல, கொஞ்சம் கொஞ்சம் இவ்வளோ சாப்பிட்டா தான் தங்குறாங்க. என் நிலைமை தான். இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார் பாதுகாத்திருக்க. கடந்த நாட்கள் முழுவதும், கடந்த நாள் ஒரிசா மாநிலத்துக்கு போனேன், தமிழ்நாட்டில் ஒரு 50% ஏரியா ஒரு ரவுண்டு போனேன். இங்கேருந்து திண்டுக்கல் போய், திண்டுக்கல்லேருந்து காரைக்குடி வந்து, புதுக்கோட்டை வந்து, திருச்சி வந்து, திருச்சியிலேருந்து பெரம்பலூர் உள்ளே போய், உள்ள ஏன்னா மெயின் ரோட்லேருந்து 5 கிலோமீட்டர் பெரம்பலூர் உள்ளே போய் அங்கே ஒருத்தருக்கு பிறந்தநாள் ஒரு பாஸ்ட்டுக்கு ஜோ பண்ணிவிட்டு திரும்ப நைட்டு வீட்டுக்கு வந்தேன். அடுத்த நாள் காலையில், சாயங்காலம் காலையில் அன்னைக்கு வந்து ட்ரெயினை விட்டுட்டேன் காலையில் 6 மணிக்கு. 30 செகண்ட் தான் லேட். எவ்வளவு பிளாட்ஃபார்மில் போய் பார்க்குறேன், எல்வி தெரியுது, லாஸ்ட் வேன் தெரியுது. 30 செகண்ட் கூட இருக்காது, 1800 ரூபா அவுட்டு அந்த தேஜாஸ் ட்ரெயினில். என்ன செய்யறது தெரியல. அங்கேருந்து ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டை போட்டு ட்ரெயினில், ஃப்ளைட்டில் மதுரைக்கு போனேன். பொதுவாக என்னுடைய பணிகளை முடித்து கொண்டு அடுத்த நாள் ஒடிசா போனேன். ஒடிசாவில் இங்கேருந்து வைசாக்கில் போய் ஃப்ளைட்டில் இறங்கினேன். கிட்டத்தட்ட 1200 கிலோமீட்டர் 1 ஹவரில் கொண்டு விட்டுட்டான். 1200 கிலோமீட்டரில் இல்லை 850 கிலோமீட்டர் இருக்கும், இல்லை 900 கிலோமீட்டருக்கும் கரெக்டாக 60 நிமிஷத்தில் லேண்ட் பண்ணி விட்டுட்டாங்க. அங்கேருந்து 350 கிலோமீட்டர் காட்டு வழி, காரில் 10 மணி நேரம் ட்ராவல், ட்ரெயினில் போட்டிருந்தாங்க, போயிருக்கலாம், ஆனால் நான் விரும்பலை. எதுக்கு விரும்பலை, இதை 4 மணி நேரம் அங்கே வெயிட் பண்ணணும், அப்புறம் அங்கே சீக்கிரம் போயிடலாம். காரில் போனால் அது ரொம்ப லேட் ஆகிடுச்சு. போகிற வழியில் கரெக்டாக ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா, டெரரிஸ்ட் நிறைந்த பகுதி, இந்தியாவில் வளர்ச்சி இல்லாத ஒரு மாநிலம் ஒரிசா. ஃபுல்லாக காடு, ரோடு மோசம், ரோடே இல்லை நிறைய இடத்துல. கரெக்டாக ராத்திரி 2 மணிக்கு டிரைவர் டீசல் இல்லைங்கிறார். முதல்ல ஒரு டீசல் பங்கு போகிறாரு, லைட் எரியுது, 50 கிலோமீட்டர் போனால் அடுத்த பங்கு போகிறாரு, 35 கிலோமீட்டர் ஓடுங்கிறாரு, அது லைட் எரியுது, எழுப்புறோம் எழுப்பலை, திரும்ப அதை மூவ் பண்ணுறாரு. கடைசியாக டீசல் ட்ரை ஆகிற கண்டிஷன் ஒரு பங்கில் கொண்டு விட்டுட்டேன், தட்டுறோம் எழும்பலை. அந்த ஒடிசா ஒடியா மொழியை பேசுகிற தலைவர் வந்தார். அவர் நம்ம அண்ணே அண்ணேங்கிற மாதிரி அவர் ஒடியாவில் கூப்பிட்றாரு, மறந்துட்டேன். அழகாக அண்ணே அண்ணேங்கிறத அழகாக கூப்பிட்டார். ஒரு வயே தட்டலை,
அங்கே ஒரு லம்பர் இருந்தது, அதுக்கு ஃபோன் பண்ணோம், வெயிட் பண்ணுங்க போடுவாங்கன்னு அவர் சொல்லிட்டார். ஆனால் வெயிட் பண்ண இறங்கலை. அப்புறம் நினச்சேன், தகப்பனை ஜியோ பண்ணிட்டு தான்ப்பா வந்தேன், என்னப்பா இப்படி இருக்குது, இது வண்டி போல் தூக்கம் வருது, டயர்டாக இருக்குது, இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கேன், காடு நடு காட்டுக்குள்ளே இருக்கிறோம், ஆள் நடமாட்டமே இல்லைப்பா, நீங்கள் நினச்சா எதுனாலும் நடக்குமேன்னு சொல்கிறோமே, இதை நடத்தக்கூடாதான்னு ஜோம் பண்ணி முடிக்கும் முன்னே அந்த பையன் கதவை திறந்து வெளியே வந்துட்டான். அந்த பையன் திறந்து போட்டான். பொதுவாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்து எல்லா நிலையிலும் நம்மை ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். நீங்கள் மனக்கலக்கத்தோடு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, மனக்கலக்கத்தோடு வந்த நீங்கள் உன்னதமானவர். இந்த திருச்சபையில் உன்னதமான மோஸ்ட் ஹை காட் என்று பெயர், உயர்ந்தவர், எல்லாத்திலையும் உயர்ந்தவர் அவர் தான், அவருக்கு மேலே ஒரு பவரே இல்லை. அப்படிப்பட்ட உன்னதவர் கிட்ட, தகப்பனே என்னை நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்கப்பா, உண்மை என்னை ப்ளஸ் பண்ணுங்க, நீங்கள் அதை நோக்கி பார்க்குறப்போ நிச்சயமாக இந்த நாள் ஒரு விடுதலை கொடுக்கும் நாள், உங்களை ஆசீர்வதிக்கலாம். உண்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, இருட்டு என் மனைவி நான் அந்த ஒடியாவில் ஒரு மிஷினரி, தென்காசி கலெக்டரில் பிஎட்டு கலெக்டர், 6.5 அடி உயரம், நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டு, லோக்கல் டிரைவர். பொதுவாக ஆண்டவர் போன கூட்டத்தை பார்த்தீங்கன்னா எப்படி இந்த பகுதியில் ஆண்டவருக்கு, இப்படி பகுதியில் சென்னையில் இருக்கோ அதே மாதிரி பெரிய எழுப்புதல். 1500 பேர் 9 மணிக்கு ஆரம்பித்தாங்க. இந்த நைட்டு 7 மணி வரை அங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் கிளம்பி வந்துட்டேன். எனக்கு 3 மெசேஜ், என் ஒய்ஃபுக்கு 2 மெசேஜ், இன்னொருத்தர் 5 மெசேஜ், ஒருத்தர் கூட இப்படி உட்கார்ந்து உட்கார்ந்து அசையவே இல்லை அந்த மக்கள். எனக்கே அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம்னா, தீவிரவாதிகள் நிறைந்த பகுதி. தீவிரவாதினா வெற்றவன் குத்திரவன், மத தீவிரவாதிகள், எந்த இடத்துல எப்படி நடக்குன்னே தெரியாது. ஆனால் அந்த மக்களுடைய விசுவாசத்தை பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு விசுவாசம். அதே மாதிரி தான் இந்த பகுதியில் ஒருவேளை இன்னைக்கு வாசிக்கை கேட்ட சிறப்பான பகுதி என்னென்னா, கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். 99வது வாசம் தான் ஆண்டவர் நிலவுகிறார். ரூலிங் பவர் எப்படி நம்முடைய முதலமைச்சர் MK Stalinோ இல்லை நம் முன்னாள் முதலமைச்சர்களோ, எப்படி ரூலிங் பவர் நம்முடைய பிரதம மந்திரியுடைய ரூலிங் பவர் எப்படி இருக்குது, அதே மாதிரி ஆண்டவர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் வானத்தை பூமியும் படைத்த சர்வ உள்ள தெய்வம், அவரை அவர் சொல்ல ஆகும். மோசே கையை தூக்குனாரு, என்னாச்சு, அப்படியே நின்றுச்சு சூரியன். ஜோசுவா கையை தூக்குனாரு, நிக்கட்டும் சூரியன்னாரு. அதுக்கப்புறம் யாராவது நிப்பாட்டி இருக்காங்களா? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அரைஞ்சிருக்கிறப்போ அவர் மேலே பாவங்கள் கொட்டப்படுறது, நம்முடைய பாவங்கள் அவர் மேலே கொட்டப்படுறாரு. அதுவரை அவருக்கும் பிதாவுக்கும் தொடர்பு துண்டிக்கப்படவே இல்லை. அதுவரை அவர் அடிக்கிறான், குத்துறான், வெட்டுறான், மிதிக்கிறான், அந்த வழியே தெரியல. அவர் ஜாலியாக இருக்கார். இது என்னுடைய பாடல் முதல். அப்புறம் வந்து சிலுவையில் அரைஞ்ச பிறகு அவர் மேலே உலகத்தின் பாவங்கள் கொட்டப்படுது. ஏன்னா அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுப்பதற்காக, எல்லாரையும் மீட்கும் பொருளாக, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்காக அந்த இரத்தத்தை சிந்துறோம். பொதுவாக நம்ம கோடி கொடுக்குறோம், ஆடு விட்டுறோம், ஏன்னா நம்மளுக்கு விடுதலை கொடுப்பதற்காக துணி இல்லாமல் நடக்க போகிறோம். எப்படி அதே மாதிரி ஆண்டவர் மேலே அப்படி கொட்டப்படுறப்போ, பாவங்கள் மேலே கொட்டப்படும், பிதாவுக்கும் அவருக்கூட அவருடைய பார்வை துண்டிக்கப்பட்டுருச்சாங்க. அந்த துண்டிக்கப்பட்ட பொழுது பிதாவோட பார்க்கலையா, அப்போ இருட்டு வந்துட்டாங்க. 3.5 மணி நேரம் சொல்கிறாங்க அந்த அவர் இருட்டு, 3 மணி நேரம் இருந்துச்சான் உலகத்தில் அந்த இருட்டு. உலகம் ஆரம்பிச்சதுலேருந்து 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு 24 hours கணக்கு போடுறான், இரவு பகல் 24 மணி நேரம். 24 மணி நேரம் உலகம் ஆரம்பித்து இத்தனை வருஷம் ஆச்சு, இவ்வளோ நாட்கள் ஆச்சு, இவ்வளோ மணி நேரம் கால்குலேட் பண்ணால் மொத்தம் 9.5 மணி நேரம், 9.5 மணி நேரமும் எத்தனை மணி நேரம் குறையுதான். அதுக்கு காரணம் என்னென்னா, ஆராய்ச்சியாளர்கள் அந்த சயின்ஸ் எப்படி அந்த விஞ்ஞானிகள் என்ன செய்யறதுன்னே தெரியல. எங்கே குறைஞ்சிது, கூட்டி கழிச்சா என்னது 1, 1, 2, 2, 2 கொண்டு கழிச்சா என்னது
கழிச்சிங்கன்னா லெஸ் பண்ணா ஜீரோ தான் வரும். ஒரு சினிமாவில் சொல்லுவார், ஒரு சூப்பர் சினிமாவில், தம்பி கூட்டி கழிச்சா சைவம், இதுதான் வாழ்க்கை. கடைசியில் என்ன வரணும், ஜீரோ வந்துடணும். ஜீரோ வரலன்னா வாழ்க்கை இல்லை. அதே மாதிரி கூட்டி கழிச்சா நான் மொத்தம் ஒரு 9 மணி நேரமோ 4.5 மணி நேரமோ குறையுது. வேதத்துக்கு தான் வர்றாங்க கடைசியில், ஏன்னா இது 6000 ஆண்டுகளாக ஆண்டவரால் சொல்லப்பட்ட வார்த்தை எழுதப்பட்டது. 3.5 மணி நேரம் இயேசு கிறிஸ்து, மோசைக்காக ஒரு 3 மணி நேரம், ஜூசுவாக்காக ஒரு 3 மணி நேரம் அந்தகாரம் உண்டாயிட்டாங்க. இஸ்ரேல் மக்கள் நடந்து போகிறப்ப வெயில் தாழ முடியல, அப்படியே நேற்று காலையில் வாக்கிங் லேட்டாக எழுந்த ராத்திரி சரியாக தூங்குற வேலையை நிமித்தம் ஒன்றுமே அசையாதுங்க. அதுதான் சொன்னேன், அந்த டீசல் வண்டிக்கு, டீசல்ல இனோவா கார்ல போறேன், 15 கிலோமீட்டர் தான் ஓடும், 1 லிட்டர் தான் டீசல் இருக்கு. நின்றுச்சுன்னா அப்புறம் மெக்கானிஷனுக்கு தான் போகணும், அதுக்கு 10,000 ரூபா செலவு பண்ணணும். அங்கே போய் ஏசி ஆஃப் பண்ணிட்டான், 7 மணிக்கு ஃப்ளைட் விட்டு இறங்கணும், காரை ஆன் பண்ணுவேன், ராத்திரி 3 மணிக்கு தான் ஆஃப் பண்ணியிருக்கான். அந்த தம்பி உட்காந்துறான், அப்பாட 5 மணிக்கு தான் திறப்பான் யாங்கிறான், 5 o'clock தான் என்ன பண்ணுவான் திறப்பான். நான் கேட்டேன், தகப்பனே என்னப்பா இது, அதுதான் ஆண்டோடைய வல்லமை. எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் கொடுக்கும் ஆண்டவர், உங்களை பாதுகாக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் உங்களை ஒரு காலம் கைவிட மாட்டார். அந்த ஆண்டவர் எல்லா நிலையிலும் நம்மை ஆசிக்கும் ஆண்டவர். கர்த்தாவே தேவர்களில் அடுத்து சொல்றாரு 2வது வசனம், அவர் தான் பெரியவர். இஸ் இ கிரேட், கிரேட், அவரிலும் பெரியவர் யாருமே. அவர் அதான் சொல்றார், நானே உன்னை ஆசீர்வதித்து உன் தேவனாய கர்த்தர் நானே நானே. என்னை அன்றி உனக்கு வேறு தெய்வர்கள், அவரை அன்றி யாருமே. ஒருவேளை இங்கே ஜோம் பண்ணிட்டு கேட்டுட்டு போயிட்டீங்கன்னா விசுவாசத்தோடு ஜோம் பண்ணியே நிச்சயமாக நடத்துவார். இந்த நம்பிக்கையெல்லாம் இன்னொரு சர்ச்சுக்கு போய், இன்னொரு பாஸ்டர்ட்டு போய், இன்னொரு இனிய மாதிரி பேசுகிற ஆள்கிட்ட போய் அவருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் எனக்கு ஜோம் பண்ணுங்க. அவர் ஒருத்தர் தாங்க பெரியவர், சொன்னால் சொன்னது தாங்க. நீங்கள் கேட்டுட்டீங்க, அவர் சொல்கிறார், உன் ஜபத்துக்கு என் கண்கள் திறந்திருக்கு, என் செவிகள், என் இருதயம் என்னாலோ இங்கே இருக்கு. சோப்பு, ஈ சோப்பு, வெள்ளை ப்ளூ, லிக்யூடு 5 ரூபா லிக்யூடு 2 கொடுத்துருக்குறோம், கொண்டு வந்திருக்கேன். திடீர்னு என்னவோ எனக்கு ராத்திரி ஒரு 7 மணிக்கு ஞாபகம் வந்துச்சு, ஒரு மீட்டிங் போய்கிட்டு இருக்கப்போ திடீர்னு ஞாபகம் வந்தது. பெருங்காயம், எங்களுடைய பெருங்காயம், டிஎஸ் பெருங்காயம், டிஎஸ் பட்டம்படி கொண்டு வரல, ஏன்னா அது கஷ்டமான ஒரு வேலை, ஏதோ தெரிஞ்சுக்கிட்டோம் நடத்துகிறோம். இது எங்களுடைய ப்ராடக்ட், இதை உங்களுக்கு தந்துருக்குறோம், யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கா பாருங்கள். ஒருவேளை இந்த கடையில் வியாபாரம் பண்ணுறவங்க உங்களுக்கு வேணும்னா ஐயாவுடைய ஃபோன் நம்பர் அவர்கிட்ட, ஐயா நம்பர் அவர்கிட்ட இருக்குது, அவர்கிட்ட வாங்கிக்கோங்க. ஃபோன் பண்ணுங்கள், இங்கே சேல்ஸ்மேன் இந்த பக்கம் வரப்போ கம்பெனி ரேட்டுக்கே தருவாங்க. கடன் தர மாட்டாங்க, காசு கொடுத்து வாங்கணும். கடன் கொடுத்து நிறையா பாஸ் டிபோக்கர் ஆகிட்டான், அவனும் டிபோக்கர் ஆகிட்டான், நானும் ஆகிட்டேன், விற்கலாம் தூக்கி போட்டு போயிட்டான். ஆனால் காசு கொடுத்து வாங்கினவங்களாம் சக்ஸஸ் ஆகிட்டான் வாழ்க்கையில். அதனால் என்னுடைய பாலிசி, கடன் கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு பாலிசி, கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினவன் அவர் கடன் அவருக்கு தானே கொடுக்கணும், அப்புறம் பார்த்துக்கலாம் போகிறான்னு போயிட்டான். பொதுவாக நல்ல தரமாக தயார் பண்ணணும், அதுக்காக நீங்கள் ஜூம் பண்ணுங்கள். ஒருவேளை இது விளம்பரத்துக்கு கொண்டு வரலன்னா இந்த உங்கள் மேலே உள்ள பிரியத்தில் கொண்டு வந்து குவாலிட்டி எப்படி இருக்கு பாருங்கள். எங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும், என்னுடைய பலவீனங்கள் மாற்றப்படணும், எனக்கு பிள்ளை, என்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும், என் தேவைகள் சந்திக்கப்படணும். எங்கள் பிரதர்ஸ் நாங்கள் 4 பேர் ஒரே கூட்டு குடும்பம், ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கிறோம். நாங்கள் 4 பேர் பிரதர்ஸு, எங்களுக்கு 11 பிள்ளைகள், அவங்களுக்கு 19 பிள்ளைகள், 3வது ஜென்ரேஷன் எங்களோடு இருக்காங்க. 3வது ஜென்ரேஷனில் 2 டாக்டரு, என் வீட்டில் 2 டாக்டரு. ஒருவேளை உங்கள் பாஸ்டர் பெர்மிஷனோடு இந்த பகுதியில் கூட மெடிக்கல் கவர்மெண்ட்லாம் பெரிய ஹாஸ்பிட்டல் இங்கே இருக்குது. பொதுவாக நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தில் கர்த்தர் சியோனிலே பெரியவர், அவர் மகத்துவமும் பயங்கரமானவர். அதை கொண்டு வருவாங்க, நைட்டு டெக்கரேட் பண்ணுவாங்க, லைட்டாக போடுவாங்க, அப்படியே பிரைட்டாக இருக்கும், 5 தெரு சுற்றி வரும். ராத்திரி விடிய கொண்டாந்து இறக்கிடுவாங்க. இறக்குறப்ப எங்கே இருக்கும், ஏதோ ஒரு மூலையில் இருக்கும். ஏன் ராஜா அப்படி இல்லை, அவர் எப்பவுமே மகத்துள்ளவர், எப்பவுமே ஆசீர்வதிக்கிறவர், அவர் எப்பவுமே நம்மோடு இருக்கிறவர். அவர் ராஜா வல்லமை, நீதியில் பிரியப்படுகிறவர்.
சும்மா தோத்திரம் தோத்திரம் அலேலியா அலேலியா நல்லா பாடின நல்ல பிரசங்க நீதி அவர் நீதியில் நீதியாக இருக்கணும்ன்றேன். அம்மாவுக்கு சோறு போட வேண்டியது நம்முடைய கடமை, மனைவியை நேசிக்க வேண்டியது என்னுடைய கடமை, கணவருக்கு கீழ்ப்படிய வேண்டியது நம்முடைய கடமை, தம்முடைய பிள்ளைகளை சரியாய் வளர்க்க வேண்டும் என்பது நம்முடைய கடமை, வாடகை வீட்டில் இருந்தால் வாடகை கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய கடமை, கடன் வாங்கக்கூடாது. நீயோ நேய ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்கிட்டோம், வாங்கின கடனை உன்னையால் முடிஞ்சதை பார்த்துக்கோ. இப்போ என்கிட்ட இல்லைன்னு என்ன பண்ணக்கூடாது, கொடுத்தவன் அடிப்பான், வெட்டுவான், குத்துவான், திட்டுவான், எல்லாம் பண்ணுவான். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், வாங்கிட்டோம், தந்துடுறேம்மா தந்துடுறேம்மா. அந்த கொடுக்க முடியாட்டாலும் கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்த பிறகு ஒரு ரூபா வந்தது உங்களுக்கு ஒன்றா ரூபா செலவு இருக்குது, ரெண்டு ரூபா செலவு இருக்குது, இருந்தாலும் அதில் ஒரு பத்து காசு எடுத்து வச்சு இவங்களுக்கு கொடுத்துடலாம். இதை அந்த எண்ணம் வரணும், இதுதான் நீதி. உன்னையால் முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. கீழே விழுந்தது எடுத்துட்டோம், கீழே விழுந்ததெல்லாம் ஆண்டவருக்கு சொந்தண்டா, நான் எடுத்துகிட்டு உனக்கு தர முடியாதுன்னு என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. நான் வீட்டில் பெரியவர், எனக்கு சொத்துன்னு என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அவர் நீதியான ஆண்டவர், அந்த நீதியில் பிரியப்படுகிறவர், அவர் யாக்கோபின் நியாயமும் நீதியும் செய்கிற தேவன்.